அனைவருக்கும் வணக்கம். மாதங்கள் பனிரெண்டானாலும் புரட்டாசி மாதத்திற்கென்று தனி சிறப்பும் தெய்வீக பெருமையும் உண்டு. இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம எப்படி விரதம் இருக்க வேண்டும், பெருமாளை எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதத்தில் நாம் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். இதுவரை தனது ஆட்சி வீடான சிம்ம ராசியில் வளம் வந்த சூரியன் வித்யா காரகர் என போற்றப்படும் புதனின் ஆட்சி ராசியான கன்னிக்கு மாறி அந்த வீட்டில் சஞ்சரிக்கும் காலத்தையே புரட்டாசி மாதம் என பக்தியுடன் பூஜித்து வருகிறாங்க. ஒவ்வொரு வீட்டிலுமே விரதம் இருந்து மாவிளக்கு ஏற்றி திருவேங்கடத்தை இன்ப முதனாக நாம் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளை வீட்டில் எழுந்தருள செய்து பூஜித்து வருகிறோம். அவ்வாறு செய்யும் போது நம்முடைய மனத்தில் மகிழ்ச்சியும் பக்தியும் ஏற்படும். கோவிந்தா என்று கோஷம் எழுப்பும் போது நம்முடைய வீட்டில் பெருமாள் வந்து அமரக்கூடிய ஒரு காலமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்குது. வீடுதோறும் மங்கையர் நீராடி ஆடை உறுத்தி தெருவெங்கும் மங்கள கோலமிட்டு பூஜை அறையில் திருவிளக்கு ஏற்றி வைத்து முன்னோர்களை பூஜிக்கும் அழகு நிறைந்து அமைதியை நினைத்தாலே மேசிலிருக்கும். அந்த வகையில் பெருமாள் வழிபாடு மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையாக இருக்குது. ஆத்ம பிரது காரணாக சூரியன் வித்யா காரணகனான புதனின் ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தில் ஆரோக்கியம், மனத்தெளிவு, கல்வி, அறிவுத்திறன், மருத்துவ சிகிச்சையில் நிபுணத்துவம் ஆகியவை சிறந்த முன்னேற்றம் அடையும் என சொல்லப்படுது. மிக பழமையான சூரிய சித்தாந்தம் மற்றும் பூர்வ பாராச்சரியம் ஆகிய வானையில் ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இத்தகைய பெருமையுடன் திகழக்கூடிய புரட்டாசி மாதத்தில் தான் ஈரடையற்ற மாகல்ய பட்சம் எனவும் பித்ருபட்சம் எனவும் ஏராளமான மக்கள் விரதம் இருந்து மறைந்த முன்னோர்களை வீட்டுக்கு வரவழைத்து பாத பூஜை செய்யும் பணி வந்து புனித புண்ணிய நாட்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் அனுஷ்டிக்கப்படுது. மாகல்யபட்சம் என்னும் இந்த 15 நாட்களுக்கு இணையான புண்ணிய தினம் வேறு எதுவும் கிடையாது. இந்த 15 நாட்களில் பித்ருக்கள், அதாவது நமது மறைந்த நமது முன்னோர்கள் சூரியன் மற்றும் தர்மராஜரின் அனுமதி பெற்ற சூரியனின் கிரகங்களின் மூலம் தங்கமயமான விமானங்களின் மூலம் நமது கிரகங்களுக்கு வந்து நம்முடன் தங்கி தங்கள் வலிமை இல்லாமல் தமது துன்பங்களை அனைத்துமே நீக்கி நமக்கு நல்வாழ் அருளிய மாகல்ய அமாவாசை என்று அதே சூரிய கிரகணங்களின் மூலம் தங்கள் உலகத்திற்கு திரும்பி செல்வதாக சூட்சும கிரகணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் பெரியோர்கள் நம்முடன் தங்கியிருக்கும் அந்த 15 நாட்களும் நமது வீடுகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். உறவினர்களுக்குள் வாக்குவாதம் எதுவும் கூடாது. பக்தி சிரத்தையுடன் இருக்க வேண்டும். அவரவர் வசதிக்கேற்ப மாகல்ய அமாவாசை தினத்தன்று சமுத்திரத்திலோ அல்லது புண்ணிய நதிகளிலோ புஷ்கரணியிலோ ஸ்நானம் செய்து தர்ப்பணம் செய்ய வேண்டும். குடும்பம் அளவற்ற நன்மைகளை பெறும். கடன் தொல்லைகள், உடல் உபாதைகள், ஒற்றுமை குறைவு, அது மட்டுமில்லாமல் உத்தியோகத்தில் திருப்தியின்மை ஆகியவை பகலவன கண்ட பணி போல விலகும். இத்தகைய தன்னிகரற்ற புரட்டாசி மாகல்ய பட்சத்தின் விசேஷ நாட்களை நாம் விரதமிருந்து வழிபடுவது இன்னும் சிறப்பு. புரட்டாசி 1/17/19/2004 பிறக்க இருக்குது. அன்றைய தினத்தில் நாம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு உகந்த அவர் அவதரித்த வளர்ப்பறை சதுர்த்தி திதியாக இருக்குது. இந்த நாட்களில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை துளசியால் அச்சுவைத்தால் எதிரிகளற்ற உங்கள் நிலவை முன்னோர்களை கண்டு பொறாமையுற்று மனிதர்களிடம் இருந்து உங்களை தற்காக்கும் வண்ணம் நாம் வழிபடுவது இன்னும் சிறப்பு புரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேலும் அன்று அனந்த விரதம், தம்பதி சமேதராக கணவன் மனைவி இருவரும் இணைந்து வேண்டிய பூஜை இன்றைய தினத்தில் ஸ்ரீ அனந்த பத்மநாத சுவாமியை வாயினால் பாடி மனதால் சிந்தித்து ஒரு துளசி தலத்தை சமர்ப்பித்தால் போதும், சகல சௌபாகியங்களும் உங்களை வந்தடைவது உண்மை அப்படின்னே சொல்லலாம். மனதிற்கு ஆதிபத்தியம் கொண்ட இந்த சந்திரன், இதனால தான் இவரை மனோகாரகன் என்று சொல்லப்படுது. பௌர்ணமி நாட்களில் மனமானது சஞ்சதத்திற்கு ஆட்கொள்ளும். இந்த நாட்களில் மனநிலையில் சரியில்லாதவர்கள் மனதளவிலும் உடலளவிலும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் சொல்லப்படுது.
அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் அதிதேவதை நிலை கொள்ள இதனால தான் சமுத்திரத்தில் பெரும் அலைகள் எழுப்பும் அன்றைய தினமாகிய பௌர்ணமி என்று. விரதமிருந்து காலை நேரத்தில் சந்திரனை தரிசித்த பின்னர் சத்தியநாராயண பூஜை செய்தால் பக்தர்களின் கோரிக்கை அனைத்துமே நல்லபடி நிறைவேற்றி தருவதாக நம்பிக்கையாக சொல்லப்படுது. புரட்டாசி 2. வேத வேதாந்தங்களில் சிறந்து விளங்கக்கூடிய சமஸ்கிருத புலமையும் அத்வைய சித்தாந்தத்தில் பாண்டியத்துவம் பெற்று முதற்கென்று 100க்கும் மேற்பட்ட வியாக்கங்களின் உள்ளடக்கிய நூல்களை எழுதியவர். நடமாடும் தெய்வமாக போற்றப்பட்டு கொண்டாடக்கூடிய காஞ்சி மகா பெரியவரின் திருவாக்கிலேயே நாம் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. புரட்டாசி 11 அன்று வெண்முத்து மல்லிகை முல்லை வெண்தாமரை வெண்பனி மேகங்களை நிறத்தை உடன் சகல கலைகளையும் மெய்சிலிருக்கும் வெள்ளித்திரைக்கு காரத்துவம் வாய்ந்ததும் ஒரு கன்னியின் ஜாதகத்தில் இளமை காலத்தில் இவருடைய நட்பு தசை நடைபெறுவதாகவும் அக்கன்னிக்கு மேலானிய ரம்பை உருவசியாக திலோத்தமையாக பிரகாசிப்பவளாகவும் ஆணின் ஜாதகத்தில் இளமை காலத்தில் இவருடைய நட்பு திசை அமைந்தார் அனைத்து வித சுகங்களையும் அனுபவிக்கும் தகுதியானவர் சுக்கிர யோக பலன்கள் இருந்தால் இந்த தரணியில் நினைத்த மாத்திரம் நினைத்த காரியங்கள் அருளும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தினத்தில் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது. புரட்டாசி மாதம் தொடங்கிய நாட்களில் இருந்து முடியும் வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே பெருமாளுக்கு உகந்த ஒரு நாளாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். புரட்டாசி 30 அன்று கௌமதி விரதம் இருக்கக்கூடியதாக சொல்லப்படுது. முழு பௌர்ணமி நன்னாளில் இரவு முழுவதுமே விழித்திருந்து ஸ்ரீ லட்சுமி மந்திரங்களை உபசரித்து தாமரை இதழ்களை கொண்டு பூஜித்தால் லட்சுமி கலாச்சாரத்தை பெறுவது மட்டுமல்ல பல தலைமுறைக்கு தீங்காத செல்வமாக உங்களுடைய வீட்டில் நிறைந்திருக்கும் மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நித்தியாவாசம் புரிந்திடுவாள் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி நாம் இந்த நாட்களில் வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. இந்த புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி 25 தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை மகா நவமி ஏற்படுவதாகவும் புரட்டாசி 26 தேதி மத்ம சித்தாவ மகான் அவதரித்த தினமாக சொல்லப்படுது. புரட்டாசி 29 தேதி பிரதோஷம். அன்றைய தினத்தில் பகலில் விரதம் இருந்து பிரதோஷ காலமாகிய மாலை நேரத்தில் ஸ்ரீ சிவமூர்த்தியை நம்ம வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம். புரட்டாசி தொடங்கி புரட்டாசி 30 நாட்கள் வரையுமே மிக அற்புதமான ஒரு நாட்களாக பார்க்கப்படுது. அன்றைய தினத்தில் விரதம் இருப்பது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. பெருமாளை வழிபடுவதும் பெருமாளுடைய நாமங்களை உச்சரிப்பதும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளுக்கு படையல் போட்டு வழிபடுவதும் இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. பெருமாளுக்காக நம்ம வீட்டில் விரதம் இருந்து உணவுகளை சமைத்து தலைவாழை இலையில் படைத்து வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒன்றாக சொல்லப்படுது. அன்றைய தினத்தில் புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், இது போல் தயிர் சாதம், வெண்பொங்கல், பாயாசம், வடை போன்றவை செய்தும் நீர் பானகம் வைத்து வழிபடுவதும் இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது. ஒரு பித்தளை சொம்பில் நாமம் விட்டு நாம் பெருமாளுக்கு உகந்த உளுத்த வடையை நாம் கோர்த்து மாலையாக அணிவித்து வழிபடுவதும் இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, நீங்கள் புரட்டாசி மாதத்தில் எப்படி விரதம் இருப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கும்போது இது போல் விரதம் இருந்து வருவதால் பெருமாளின் அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.